ஒரு ராஜாவுக்குரிய நீதியும் ஒரு ஆசாரியனுக்குரிய இந்த ரெண்டு நீதியும் உடையவராக இயேசு இருந்தார். நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக எப்படி நிறுத்தியிருக்கிறார்? ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் நிறுத்தியிருக்கிறார். என்ன விதமான தேவ நீதி இயேசு கொடுத்திருக்கிறார்னா, டபுள் போஷனை இன்றைக்கு இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார். சந்தோஷமா சொல்றேன், தேவனுக்கு பிரியமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே நம்ம பாதுகாத்து கொள்வோம் என்று சொன்னால், சத்துருக்களை மடங்கடிப்பது உங்க என்னுடைய வேலை இல்லை, அது தேவனுடைய வேலை. தேவன் யுத்தம் செய்வார். சத்ரு ஒரு ஒன்றுத்துக்கும் உதவாதவனாக மாத்துறது எது தெரியுமா? பிசாச ஒரு மட்டமானவனாக உங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே செய்ய முடியாதவனாக மாற்றுவது என்ன தெரியுமா? தேவ நீதி. அதற்குள் நாம் நடக்கும்போது தலை நிமிந்து தைரியமாக நடக்கலாம். மறைவான பாவங்கள் இல்லாமல், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை இல்லாமல் நாம் காத்து கொள்ளும் போது நம்ம தலை நிமிந்து நடக்கலாம். சத்ரு உங்கள் காலின் கீழே இருப்பான். ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்து, சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய், பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கன் கைக்கு அவனை தப்புவி அப்படிங்கிறாரு. என்னுடைய மக்களை நான் என்னை போலவே செயல்படும்படி அழைத்திருக்கிறேன். நான் யார்? தேவன் சொல்றார், நான் நீதிபரர். ஆமேன். நான் நீதி செய்கிற தேவன். அப்ப என் மக்கள், நீங்க வந்து என்னுடைய பர்சனாலிட்டி கொடுத்திருக்கிற உங்களை குட்டி தேவர்கள், எந்த விதத்தில் தேவன் சொல்லுகிறார், என்ன நீங்க பிரதிபலிக்கணும். இயேசு தேவனை பிரதிபலித்தார். பழைய ஏற்பாட்டிலே அதை எதிர்பார்த்தார். ஆபிரகாமின் பிள்ளைகளா இருந்தா என்ன கொலை செய்ய நீங்க வகை தேடுவீங்களா? ஆபிரகாம் அப்படி செய்யலையே. என்னுடைய பர்சனாலிட்டி உங்களால வெளியே காமிக்க முடியலன்னா உங்களுக்குள்ள வந்து நான் இல்லை, நான் இருந்தனா என்னுடைய ஆவி உங்களுக்குள்ள இருந்தா நிச்சயமாகவே நீங்க தேவர்களை போல செயல்படுவீர்கள். ஆனா பிசாசு உங்க தகப்பனா இருக்கிறதுனால கொலைபாதகர்களாய் இருக்கிறீர்கள் யூதர்களை பார்த்து சொல்லுகிறார். அப்ப அது கிறிஸ்தவர்களுக்கும் இன்னைக்கு பொருந்தும். தேவத்துவத்தின் பரிபூர்ணம், தேவனைக்குரிய குணாதிசயங்கள் எல்லாம் யாருக்குள்ள இருக்கு? இயேசுக்குள்ள இருக்கு. அப்போ இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, நீங்களும் அவருக்குள் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். ஒரு அவர் ஒரு பெண்டிகாஸ்ட் சர்ச் பாஸ்டர் தான், மெசேஜ் அனுப்பியிருக்கிறாரு. அவங்க என்ன சொல்றாங்கிறது அவங்களுக்கே புரியல. பாவிகளை பக்திமான்களாக மாற்ற அல்ல, தேவ புத்திரர்களாக மாற்றவே உலகத்தில் இயேசு வந்தாராம். நான் இதுக்கு தேங்க்ஸ் போட்டு நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் நான் போட்டேன்னா அவர் அதை எப்படி எடுத்துப்பார் எனக்கு தெரியாது. கொலோசியர் 2:5-10 சரீரத்தின்படி நான் தூரமாயிருந்தும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதில் பெருகுவீர்களாக. லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீரப்பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். ஆமேன். விசுவாசத்தை குறித்து போதித்து வருகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? விசுவாசம் என்பது ஒரு ஆவி, அதை பார்த்தோம். ரெண்டாவது நம்ம என்ன பார்த்து வருகிறோம்? ஆவிங்கிறது என்னங்கிறது, ஆவி என்பது ஒரு பர்சனாலிட்டி என்று பார்த்து வருகிறோம். ஆவி என்பது ஒரு தனித்துவம், ஒரு மனுஷனுடைய தனித்துவம். அவன் யார், எப்படிப்பட்டவன் என்பதை அவன் ஆவி குறிக்கிறது. இயேசு தன்னுடைய சீசர்களை பார்த்து கேட்டால், நீங்கள் எப்படிப்பட்ட ஆவியுடையவர்களாக இருக்கிறீர்கள், என்ன ஆவி உனக்குள்ள இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. யோவான் ஸ்நானகன் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இயேசு சொல்கிறார், அவன் எலியாவின் ஆவியுடையவனாக வந்தான். எலியாவின் ஆவியுடைய பிரதான வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகளை, பிரஜாதிகளை அல்ல, தேவனுடைய பிள்ளைகளை தேவன் வருவதற்கு முன்பதாக அவருக்காக சரியான முறையில் ஆயத்தப்படுத்துவதுதான் எலியாவின் ஆவி. போன வாரத்தில் நம்ம முக்கியமான ஒரு மிக முக்கியமான சத்தியத்தை பார்த்தோம். அந்திகிறிஸ்து என்று ஒரு மனுஷன் வரப்போகிறான். அவன் மனுஷன், அவனுக்கு பிசாசு என்ன பண்ண போகிறான், அவனுடைய மொத்த பர்சனாலிட்டியும் அவனுக்கு கொடுப்பான். அப்போ அவன் ஒரு மிருகத்தை போல செயல்படுவான்னு சொல்லி பார்த்தோம். நான் சொல்கிறேன், ஒரு மனுஷனாகிய ஒருவனுக்கு பிசாசு தன்னுடைய வல்லமையெல்லாம் கொடுக்க போகிறான் அப்படிங்கிறத நம்ம விசுவாசிக்கிறோம்னா, இன்னைக்கு தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவருடைய எல்லா வல்லமையையும் அவருடைய எல்லா பர்சனாலிட்டியும் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு ஏன் நாம் விசுவாசிப்பதில்லை? விசுவாசம் விசுவாசம்னு எவ்வளவோ பேசுறோம்,
என்னை பொறுத்த வரைக்கும் விசுவாசத்தின் பிரதான நோக்கம் இயேசு எதை போதித்தார், இயேசு எதற்காக வந்தார், பவுல் எதை ஆணித்தரமாக எழுதுகிறார் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னா, இந்த தேவ ஆவியினால் உண்டாயிருக்கிற பர்சனாலிட்டி, இதை பற்றி புதிய ஏற்பாடு ரொம்ப அதிகமாக பேசுகிறது. ஒரு வாரத்தில் அதை முடிக்க முடியாது, அது ரொம்ப அற்புதமான காரியங்களை பேசுகிறது. ஆகவே நம்ம வருகிற நான்கு வாரங்கள், ஆகஸ்ட் மாதத்தின் நான்கு வாரங்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அது முடிந்த பிறகும் கூட நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த காரியங்களை தொடர்ந்து நம்ம வாழ்க்கையிலே அதிகமாக கற்றுக்கொள்ள போகிறோம். ஏன்னா இதுதான் நமக்கு உபயோகமாக இருக்க போகுது, நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிற ஒரு ஸ்டஃப் இது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆகவே நம்ம இதை பார்க்கணும், கருத்தை பார்க்கணும். கர்த்தர் ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுக்குறார் இந்த காரியங்களை. பவுல் எழுதுகிறார், சரீரத்தின்படி நான் தூரமாக இருக்கிறேன், ஆனால் ஆவியோட கூட ஆவியின்படி உங்களோட இருக்கிறேங்கிறாரு. இது எப்படி சாத்தியம்? அதான் சொன்னேன், ஆவியின் வல்லமையை பற்றி புரிஞ்சுக்கணும். கொலோசியர் சபையை பார்த்து எழுதுகிறார், நான் உங்களுக்கு தூரமாக இருக்கேன், ஃபிசிக்கலாக உங்களுக்கு நான் இருக்கிற இடம் வேற, நீங்கள் இருக்கிற இடம் வேற, ஆனால் ஆவியின்படி வரும்பொழுது நான் உங்கள் கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் உங்கள் விசுவாசத்தையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன் என்கிறார். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன கற்றுக்குறோம், ஐக்கியம்ங்கிறது என்ன, ஒரு சபையோட ஐக்கியம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹோட்டலில் போய் எல்லாம் சேர்ந்து போய் சாப்பிட்றதுனால அது ஐக்கியம் ஆகிடாது. ஒரு இடத்துக்கு போய் எல்லாரும் சேர்ந்து ஒரு கெட் டுகெதராக ஒரு ஐக்கியமாக சாப்பிட்றது நான் தப்புன்னு சொல்லவில்லை, அதை வந்து சரியான ஐக்கியம்னு சொல்ல முடியாது. ஃபிசிக்கலாக நம்ம ஒரு இடத்துல கூடுறது மட்டும் ஐக்கியம் அல்ல, ஆவியால் இணைக்கப்பட வேண்டும். ஏன் ஆவி சரியான கனெக்ஷன் இந்த சபையில் உள்ள குடும்பங்களோடு இருக்கும்னு சொன்னீங்கன்னா, நான் இங்கே இருந்தாலும் உங்கள் குடும்பங்கள் எவ்வளவு தூரமாக இருந்தாலும் உங்களோடு கூட நான் தொடர்புள்ளவனாக இருக்கிறேன். ஆமேன். ஒரு ஊழியக்காரன் தன் சபையில் இருக்கிற விசுவாசிகளோடு அவன் தொடர்பிலிருந்து அவங்களுடைய நிலைமையை என்னால் பார்த்தறிய முடியும். அவர்கள் விசுவாசத்தை உடையவர்களாக இருக்கிறார்களா, அவர்கள் சோர்ந்து போயிருக்கிறார்களா, அல்லது அவர்கள் வேறே மாதிரி காரியங்களுக்குள் இருக்கிறார்களா என்பதை மெய்யாகவே இந்த ஆவியின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் என்பதை இந்த இடத்தில் பவுல் எழுதுகிறார். ஆமென். நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு நம்ம இருந்துடக்கூடாது. ராஜாவுக்கு போய் இன்னைக்கு என்னென்ன பிளான் போடுறாங்கிறத அவன் வெளிப்படுத்துகிறவனாக இருக்கிறான். அந்த ஆவியானவர் இருதயத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் இன்றைக்கு வெளிப்படுத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். இதை இந்த இடத்துல நான் பார்க்குறேன். அப்போ ஒரு சபை எப்படி முதலாவது விசுவாசத்தில் இணைந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு உள்ளே இருக்கிற எல்லாருடைய விசுவாசமும் ஒன்று என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு ஒரே விசுவாசமும் ஒரே கர்த்தரும் ஒரே ஞானஸ்தானமும் தேவன் கொடுத்திருக்கிறார். அப்போ நம்ம ஒரே ஆவினால் தாகம் தீர்க்கப்பட்டிருக்கிறோம்னா, இந்த யுனைட்டட், இந்த ஒற்றுமையில் அது ஐக்கியம் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, அது வெறும் சரீரப்பிரகாரமானதல்ல, அது ஆவினால் வருகிற ஒரு ஐக்கியமாக இருக்கிறது, அது விசுவாசத்தினால் வருகிற ஐக்கியமாக இருக்கிறது என்று இங்கே பவுல் எழுதுகிறார். அடுத்தபடியாக சொல்லுகிறார், ஆகையால் நீங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு என்ன சொல்ல வருகிறாருங்க, எல்லாத்தையுமே அவருங்கிறார். அப்போ என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, காணப்படாத வாழ்க்கை வேர் கொண்டு இருக்கு, வேர் வந்து உள்ளே போகுது. நம்ம காணப்படாத வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, வெளியில் மற்றவங்களுக்கு தெரியாத வாழ்க்கை இருந்தாலும் சரி, கட்டப்பட்டவர்கள் வெளியே தெரிகிற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அவருக்குள் நடந்து கொண்டு அப்படின்னு என்ன அர்த்தம், உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் இயேசுவை நீங்கள் அவருடைய பர்சனாலிட்டியை வெளிப்படுத்துங்கள் என்று எழுதுகிறார். அதான் சிம்பிளான அர்த்தம். அடுத்தபடி சொல்றார், நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு கூட அதில் பெருகுவீர்களாக. இப்படி நீங்கள் விசுவாசத்தில் உறுதிப்பட்டு விசுவாசத்தில் பெருக்கத்தை அடைய முடியும். விசுவாசம் நம் வாழ்க்கையில் நாளுக்கு நாள் பெருக வேண்டும் அப்படின்னு எழுதுகிறார். இப்போ அடுத்தபடி எழுதுகிறார், லௌகிய ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவன் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். இது இங்கே எதை இவர் சொல்ல வர்றாருன்னு கேட்டிங்கன்னா, ட்ரெடிஷன் இருக்குது, சில பாரம்பரியங்கள் இருக்குது, நம்ம பின்னணி, நம்ம வந்த பாரம்பரியம், எந்த மத எல்லா மதத்துலேயுமே ஒரு பாரம்பரியம் இருக்குது. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்து வந்த பிறகு சில நல்ல பாரம்பரியங்களும் இருக்குது கிறிஸ்தவத்தில், ஆனால் சில தவறான பாரம்பரியங்களும் இருக்குது. அப்போ இவர் என்ன சொல்கிறார், மதப்பிரகாரமாக செத்துப்போன அந்த காரியங்களை நீங்கள் பிடிச்சிக்காதீங்க. ஒரு உதாரணத்துக்கு அந்த பகுதியில் அவர் என்ன எழுதுகிறாருன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நாள் பார்க்கறது, நேரம் பார்க்கறது, மாதம் பார்க்கறது, வருஷம் பார்க்கறதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களே அப்படிங்கிறாரு. ஏன் பார்க்குற அப்படி சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இப்போது அவர் என்ன சொல்ல வர்றார், கிறிஸ்துவின் பூரணத்தை சொல்கிறார்.
எதெல்லாம் நன்மை எதெல்லாம் தீமை எதெல்லாம் இது எதெல்லாம் அதுன்னு நாம் போதிக்கப்பட்டிருக்கிறோமோ இப்போ எல்லாமே ஒரு ஒரு ஆண்டவருக்குள்ளே வந்துட்டு, இயேசு என்கிற அவருக்குள்ளே வந்துருச்சு. தேவத்துவத்தின் பரிபூர்ணம் இல்லாமல் அவருக்குள்ளே இருக்குங்கிறாரு. இப்போ வந்து அவர் நமக்குள்ளே வந்துட்டார். அதனால் இப்போ வந்து நமக்கு எல்லாமே நன்மை தான். ஆமேன். 24 மணி நேரமும் 24x7 தேவன் நமக்கு நன்மையாகவே எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். அதை சொல்ல வராருங்க. மற்றது எல்லாமே மனுஷன் போதித்தது, இப்படி இரு அப்படி இரு, இந்த இப்படி கழுவு அப்படி கழுவு, சுத்தமாக இருக்குது நல்லது. ஆனாலும் யூதர்களுடைய பாரம்பரியத்தை பற்றி தான் அவர் அங்கே அதிகமாக பேசுகிறாரு. பயங்கரமாக சுத்தம் பண்ணணும், எல்பை பாருங்கள், சுத்தம் பண்ணுறதும் கழுவுறதும் இதில் தான் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியம் அவர் சொல்கிறாரு. இப்போது எல்லாத்த விட இந்த லௌகிக ஞானம், மாயமான தந்திரம்லாம் இதெல்லாம் முக்கியம் இல்லை. மனுஷனுடைய பாரம்பரியம், உலக வழிபாடுகள் இதெல்லாமே கிறிஸ்துவை பற்றினது கிடையாது. இப்போ ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீரப்பிரகாரமாக அவருக்குள் வாசமாக இருக்கிறது. தேவனுடைய மொத்த பர்சனாலிட்டியும் பாடிலி சரீரப்பிரகாரமாக இப்போ இயேசுக்குள்ளே வந்துட்டு அப்போ சொல்கிறாரு, அவருக்குள்ளே இப்போ நீங்கள் இருக்கீங்கிறாரு. அதாவது நான் இந்த இடத்துல என்ன சொல்ல விரும்புகிறேன்னு கேட்டிங்கன்னா, இங்கே என்ன இவர் ரொம்ப எப்படிலாம் சொல்கிறார்ல, தேவத்துவத்தின் பரிபூர்ணம் சரீரப்பிரகாரமாக அவருக்குள் இருக்கிறது, அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். இது எங்கே கொண்டு போக விரும்புகிறார் பவுல் தெரியுமா? எங்கே கொண்டு போக விரும்புகிறான்னு கேட்டிங்கன்னா, இதை இன்றைக்கியும் ஓப்பனாக சொன்னோம்னா, அதாவது ஒரே காரியம்தான், ஒரே காரியத்தை மறைவாக சொன்னால் நீங்கள் வந்து அதை ஏற்றுப்பீங்க, இது சரியான உபதேசம் சொல்வீங்க. அதே ஒரு காரியத்தை கொஞ்சம் விளக்கமாக சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா, இல்லை இது வந்து தப்பு, நீங்கள் இல்லை பெந்தகோஸ்தை சபைகள் எல்லாமே சொல்லுவாங்க. ஒரே காரியத்தை ஏற்றுக்கவும் முடியும், அந்த ஒரே காரியத்துக்காக கல்லெடுத்த அடிக்கவும் தயாராகவும் முடியும். இதுதான் இயேசுவின் நாட்களையும் நடந்தது, பவுலின் நாட்களையும் நடந்தது, இப்பயும் நடக்கும். என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, தேவத்துவத்தின் பரிபூர்ணம் இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுங்கிறது மட்டுமல்ல, அந்த பரிபூர்ணம் உள்ளவராகிய அவருக்குள் நாமும் இருக்கிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னா, எங்கே போகணும்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு வந்து வேதம் உங்களை பற்றி என்னை பற்றி என்ன சொல்லுது, நாம் யாராக இருக்கிறோம் என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகள் என்று வேதம் தெளிவாக போதிக்குது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள்னு சொன்னால் உங்களுக்கு கோவம் வராது இல்லையா? இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் விசுவாசிகளுக்குள்ளே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள்னு சொன்னால் அதை பற்றி யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இதையே இயேசு சொன்னப்ப அவர் கல்லெடுத்து அடிக்க போயிட்டாங்க. என்னன்னு, நான் தேவனுடைய குமாரன் சொன்னதுக்கு அவர் கல்லெடுத்து அடிக்க போனாங்க. நான் எங்கே வரேன்னு உங்களுக்கு புரியும். இன்றைக்கி நீங்கள் நானும் தேவனுடைய பிள்ளைகள்னு சொன்னால் சந்தோஷப்படுகிற சபை, அதே காரியத்தை தேவகுமாரன், அவர் வந்து பரலோகத்திலேருந்து வந்தவர், நான் தேவனுடைய பிள்ளைனார். குமாரனுங்கிறத பிள்ளையெல்லாம் ஒரே அர்த்தம் தானே, பிள்ளை வளர்ந்து தானே குமாரனாக மாறினுச்சு, பிள்ளை வளர்ந்து தான் குமாரனாக மாறினார். அவர் சொல்கிறார், நான் தேவனுடைய குமாரன். தேவனுடைய குமாரன் என்று சொன்ன ஒரு காரியத்துக்காகவே அவர்கள் அவர் என்ன பண்ணார், கல்லெடுத்து அடிக்க போனாங்க. அது அது எங்கே எழுதியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, யோவான் 10 அதிகாரத்தில் இருக்கும். அதை நம்ம எனக்கு விவரமாக பார்க்க வேணாம், மேலோட்டமாக சொல்ல விரும்புகிறேன். 30 வசனம், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்றார். அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என் பிதாவினாலே அநேக நற்கிரிகளை உங்களுக்கு காண்பித்தேன், அவைகள் எந்த கிரியை நிமித்தம் என் மேல் கல்லறுகிறீர்கள் என்றார்கள். அதாவது நான் நிறையா நல்லது பண்ணேன், எதனால் என் மேலே கல்லறிங்கன்னு கேட்டதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நீ செய்த நல்ல கிரியை நிமித்தம் நாங்கள் உன் மேலே கல்லறியலை, நீ மனுஷனாக இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி விதமாக தேவ தூஷணம் சொல்கிறபடினால் உன்மேல் கல்லறிகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களாயிருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களே தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க வேத வாக்கியமும் தவறாததாயிருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் என்ன தேவனுடைய குமாரன் சொன்னால் என்ன தப்புங்கிறாரு. எந்த இடத்துலேருந்து இவர் கோட் பண்ணுறாருன்னா, ஏசு எங்கேருந்து பேசுகிறார், சங்கீதம் 82லேருந்து பேசுகிறாரு. அங்கே எழுதியிருக்கு 6 வசனம், நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன், ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து லோகப்பிரகளில் ஒருவனைப் போல விழுந்து போவீர்கள். கர்த்தர் தன்னுடைய மக்களை பார்த்து என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, என்னை போல சின்ன குட்டி தேவர்கள்னு அப்படின்னு அவர் தேவனே சொல்கிறார். எதனால் சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, எப்படி சொல்றாரு, 1 வசனத்தை வாசிச்சு பாருங்க. தேவ சபையில் தேவன் எழுந்தருளி இருக்கிறார். கர்த்தருடைய சபை, அதாவது தேவனுடைய சபைங்கிறது அன்னைக்கு தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய ஜனங்கள் ஒட்டுமொத்த இஸ்ரேல் மக்களையும் பார்த்து தேவன் சபை என்று சொல்வார்.
தேவ சபையில் தேவன் எழுந்தருளியிருக்கிறார். தேவர்களின் நடுவில் அவர் நியாயம் விசாரிக்கிறார். அவரை போலவே இருக்கிறது தேவர்களுடைய மத்தியில் தான் அவர் நியாயம் விசாரிக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இங்க என்ன முக்கியமா சொல்ல வர்றாருன்னு கேட்டீங்கன்னா, சாட்சாத் நீங்களாம் தேவன் அப்படின்னு சொல்ல வரல, அவருடைய பர்சனாலிட்டியை பத்தி பேசுறாரு. என்ன பர்சனாலிட்டி பேசுறாரு? நான் வந்து உன்னை தனியா எடுத்து தேவர்கள்னு சொல்லியிருக்கேன், நீ வந்து என்ன பண்ற, எதுவரைக்கும் நீ அநியாய தீர்ப்பு செய்து துன்மார்க்கனுக்கு முகதாட்சி அன்னியம் பண்ணுவ, உலகத்தில் இருக்கிறவன் பாரியே நீ நடந்துக்கிற. அங்க அதான் பாயிண்ட், அந்த பாயிண்ட பார்க்கணும். உலகத்தில் இருக்கிறவன் போல பணக்காரனுக்கு முகதாட்சி அன்னியம் காமிக்கிற, ஏழை அசட்டு பண்ற. மூணாம் வசனம், ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய், பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கன் கைக்கு அவனை தப்புவி அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கெல்லாம் தேவர்னு சொல்கிறேன், ஆனால் நீ என்ன பண்ணுவ? அதாவது என்ன சொல்ல வராரு, என்னுடைய மக்களை நான் என்னைப் போலவே செயல்படும்படி அழைத்திருக்கிறேன். நான் யார் தேவன் சொல்கிறார்? நான் நீதிபரர். ஆமேன். நான் நீதி செய்கிற தேவன். அப்போ என் மக்கள், நீங்கள் வந்து என்னுடைய பர்சனாலிட்டி கொடுத்துருக்குறேன், உங்களை குட்டி தேவர்கள் எந்த விதத்தில் தேவன் சொல்லுகிறார், என்ன நீங்கள் பிரதிபலிக்கணும். இயேசு தேவனை பிரதிபலித்தார். பழைய ஏற்பாட்டிலே அதை எதிர்பார்த்தார், என்னை நீங்கள் பிரதிபலிக்க வேண்டும். இஸ்ரேல் தேசத்துக்குள்ள வந்து நீதி வேணும்னு தேவன் விரும்பினார். ஆனால் அவங்க ஏழைகளை ஒடுக்குனாங்க, விதவைகளின் வீடுகளை பட்சித்தாங்க, அக்கிரமம் செஞ்சாங்க, அநியாயம் பண்ணாங்க, கர்த்தருக்கு விரோதமாக போனதுனால தான் கர்த்தர் அவர்களை சத்ருவின் கையில் ஒப்பு கொடுத்தார்னு பார்க்குறோம். அப்போ சொல்கிறார், நீ எப்படி சாவ சொல்கிறாரு, நீ மனுஷனை போல செத்து போங்கிறாரு, உலகத்தில் இருக்கிறவன் சாகிறது போலவே நீ செத்து போவ அப்படிங்கிறாரு. அப்போது அப்படியே ஞாபகம் வச்சுங்க. இப்போ ஏசு வரார், ஏசு கேட்குறாரு, தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று சொல்லியிருக்க பிசாசு உங்கள் தகப்பன்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் என்ன கொலை செய்ய தேடுவீங்களா? நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருந்தால் என்ன கொலை செய்ய நீங்கள் வகை தேடுவீங்களா? ஆபிரகாம் அப்படி செய்யலையே, ஆபிரகாம் தேவனுடைய பிள்ளையாக இருந்து தேவனுடைய குமாரனாக இருந்து எப்படி கர்த்தருக்கு பிரியமாக நடந்துக்கிட்டான்? அப்போ தேவன் என்ன சொல்ல வருகிறார், நீங்கள் தேவர்கள் அல்லது தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய மக்கள்லாம் என்ன அர்த்தம், என்னை போல செயல்படணும், என்னுடைய பர்சனாலிட்டியை நீங்கள் வெளியே காமிக்கணும், என்னுடைய பர்சனாலிட்டியை உங்களால் வெளியே காமிக்க முடியலன்னா உங்களுக்குள்ள வந்து நான் இல்லை, நான் இருந்தேன்னா என்னுடைய ஆவி உங்களுக்குள்ள இருந்தால் நிச்சயமாகவே நீங்கள் தேவர்களை போல செயல்படுவீர்கள். ஆனால் பிசாசு உங்கள் தகப்பனாக இருக்கிறதுனால கொலைபாதகர்களாக இருக்கிறீர்கள்னு யூதர்களை பார்த்து சொல்லுகிறார். அப்போ அது கிறிஸ்தவர்களுக்கும் இன்னைக்கு பொருந்தும். தேவத்துவத்தின் பரிபூர்ணம், தேவனைக்குரிய குணாதிசயங்கள் எல்லாம் யாருக்குள்ள இருக்கு, இயேசுக்குள்ள இருக்கு. அப்போ இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, நீங்களும் அவருக்குள் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். அப்போ அந்த காரியத்தையே நீங்க என்ன பண்ணுங்க, ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க உங்க வாழ்க்கையில அப்படிங்கிறதுக்கு தான் இந்த இடத்துல எழுதுகிறார். நான் தேவ பக்தியா நடந்துக்கணும், தேவ நீதியில நடங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஓகே, ஆனா நீங்கள் தேவனை பிரதிபலிக்கிறீர்கள் அல்லது நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் இயேசு சொன்னதை நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் உடனே ஒரு மாதிரி கோபம் வரும், அது எப்படி தேவர்களாக இருக்கீங்கன்னு சொல்வீங்கன்னு. கத்த தானே சொல்லியிருக்கிறாரு, நேற்று இதை முடிச்சுட்டு போகிறேன், 10:30 ஒரு அவர் ஒரு பெண்டிகாஸ்ட் சர்ச் பாஸ்ட் தான் மெசேஜ் அனுப்பியிருக்கிறாரு, நீங்கள் தேவர்களாக இருக்கீங்கன்னு சொல்லுங்கள், அவர் எம்எல்ஏ கல்லெடுத்து அடிப்பார். அவங்க என்ன சொல்கிறாங்கிறது அவங்களுக்கே புரியல, அதை விளக்கமாக சொன்னால் அவங்களுக்கு கோவம். என்ன போட்டிருக்காரு பாருங்க, பாவிகளை நல்லா கரெக்டாக போட்டிருக்காரு, ரிதமாக போட்டிருக்காரு, பாவிகளை பக்திமான்களாக மாற்ற அல்ல தேவ புத்திரர்களாக மாற்றவே உலகத்தில் இயேசு வந்தாராம். தேவ புத்திரர்கள் என்ன அர்த்தம், தேவ புத்திரர்னா வேதத்தில் எங்கெல்லாம் தேவ புத்திரர்கள் எழுதியிருக்குன்னு போய் பாருங்க, யோபு புஸ்தகத்தில் எழுதியிருக்கோம், தேவ தூதர்களே தேவ புத்திரர்கள் என்று வேதம் சொல்கிறது. அடுத்தபடி இயேசு சொல்கிறார், உயிர்த்தெழுந்த பிறகு நாமும் எப்படி இருப்போமா, தேவ தூதர்களைப் போல இருப்போம். அப்போ தேவன் என்ன பண்ணுகிறார், நம்மையும் தன்னுடைய புத்திரர்களாக மாற்றுகிறார், தன்னை போலவே மாற்றுகிறார். சபையின் போதகருக்கு நான் இதுக்கு தேங்க்ஸ் போட்டு நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் நான் போட்டேன்னா அவர் அதை எப்படி எடுத்துப்பார் எனக்கு தெரியாது. ஒரே காரியம்தான், தேவ பக்திக்கு எதுவாக நடந்து கொள்ளுங்கள், தேவனுடைய நீதியில் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னா நம்ம அதை எடுத்துக்கிறோம். ஏன் அது இன்னைக்கு வரைக்கும் சரியாக சபைக்குள்ளே போகலைன்னா நான் சொல்கிறேன், இந்த பர்சனாலிட்டிங்கிற காரியத்தை நம்ம எடுத்துக்கிறதுல, நீங்கள் தேவர்களாகவே அல்லது தேவனுடைய பிள்ளைகளாகவே தேவர்களைப் போலவே தேவ புத்திரர்களாகவே நடந்து கொள்ளுங்கள் அப்படிங்கும் போது
நெருடல் வருது. அன்னைக்கு யூதர்களுக்கும் அந்த நெருடல் வந்தது, இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கும் அந்த நெருடல் வந்தது. இந்த நெருடல் என்ன பண்ணுகிறது? அது வெற்றியை அல்ல, அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு தோல்வியை கொடுக்குற நெருடலாக இருக்கிறது. அப்போ கொஞ்சம் ஆழமாக தான் புரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கணும்னா, தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய குமாரர்கள், தேவனுடைய புத்திரர்கள் அப்படின்னா வேதம் எதிர்பார்க்கிற எக்ஸ்ட்ரீம் காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாக்டாக தேவனைப் போலவே செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அதில் பிரதானமாக நிற்பது தேவனுடைய நீதி. ஆமேன். நம் தன்னுடைய நீதியை அவர் இயேசுவின் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே தேவ நீதியை நாம் எல்லாவற்றிலும் செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய பிரதானமான எதிர்பார்ப்பு. அதைத்தான் சங்கீதம் 82 நமக்கு போதிக்குது. உலகத்தில் இருக்கிறவன் போலவே அநீதி செய்யாத, ஏழைகளுக்கு துரோகம் பண்ணாத, விதவைகளுக்கு துரோகம் பண்ணாத, யாருடைய சொத்தையும் பறிச்சிக்க நினைக்காத, யாருக்கும் துரோகம் பண்ணாத, யார்கிட்டயும் தான் நயா பைசா திருடணும்னு நினைக்காத, லஞ்சமாகணும்னு நினைக்காத, பொய் சொல்லாத, இதெல்லாம் வந்து நீ தேவனாக இருக்க மாட்டே, தேவனுடைய குட்டி பிள்ளை, தேவனுடைய குட்டி பிள்ளையாக நீ இருக்க மாட்டேங்கிறது தான் வேதம் போதிக்கிறது. ஹல்லேலூயா. வல்லமையில் தேவனைப் போல இருக்கிறோமோ இல்லையோ, தேவன் சொல்கிறார் நீதியில் என்னைப் போல இருங்கள். தேவனால் பிறந்த எவனும் நீதி செய்கிறான் என்று யோவான் எழுதுகிறார். தன் தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்ய மாட்டான் என்று யோவான் எழுதுகிறார். இது எப்படி சாத்தியம்னா, இந்த அளவுக்கு ஆழமாக நான் தேவனைப் போலவே என்னுடைய பர்சனாலிட்டி இருக்குன்னு நான் நம்பும்போது தான் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய வல்லமை விடுதலை நான் காண்கிறேன். ஹல்லேலூயா. நான் என்னை ஒரு மனுஷனாக நினைக்கிற வரைக்கும், என்னை ஒரு சாதாரணமானவனாக நினைக்கிற வரைக்கும் நான் செயல்படுறதுக்கும், அப்படியே தேவனை எனக்குள் நான் கொண்டு இருக்கிறேன், தேவனை பிரதிபலிக்க விரும்புகிறேன் என்று என் மனம் மறுரூபமாகும்போது எனக்குள் உண்டாகிற மாற்றங்கள், அது எந்த சைக்காலஜிஸ்டாலும் உண்டாக்க முடியாத ஒரு பெரிய மாற்றத்தை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுக்கிறார். அதுதான் இந்த பர்சனாலிட்டியோட முக்கியத்துவமே. இதைத்தான் புதிய ஏற்பாடு போதிக்கிறது. நான் காண்பிக்கிறேன் உங்களுக்கு, தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீரப்பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. த டோட்டல் பர்சனாலிட்டி இயேசுக்குள்ள இருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராக இருக்கிறார் அவர். அவர் தான் ஹீ இஸ் த ஹெட் ஃபார் எவ்ரி திங். காணப்படுறது காணப்படாத உலகத்தில் எல்லாரும் எந்த ராஜ்யமாக இருந்தாலும் சரி, அதுக்கு யார் தலையாக இருக்கிறார்? இன்னைக்கு கிறிஸ்து தான் தலையாக இருக்கிறார். ஆமேன். உயிர்த்திலிருந்து கிறிஸ்துவின் அதிகாரத்துக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. ஒரு சின்ன புல்லு பூண்டு, ஒரு சின்ன பறவை, ஒரு சின்ன செடி கொடிகள் எல்லாமே இன்றைக்கி யாருக்குள்ளே இருக்குது அவங்களுக்கு தெரியும். இன்றைக்கி நம்ம யாருக்குள்ளே இருக்கோம், நம்ம யாருக்கு கீழே இருக்கோங்கிறது இந்த இயற்கைக்கே தெரியும். ஆகவே தான் ரோமரில் பவுல் எழுதுகிறார், தேவ புத்திரர்கள் வெளிப்படும்படியாக இந்த இயற்கை என்ன பண்ணுதான், பிரசவ வேதனைப்படுகிறது என்று சொல்லி எழுதுகிறார். அப்போ தேவ புத்திரர்களாக, விசுவாசிகளாக அல்ல, தேவனுடைய பர்சனாலிட்டியை வெளிப்படுத்துகிற தேவ புத்திரர்களாக சபை வெளிப்படும் பொழுது இயற்கையும் என்ன பண்ணுமாம், அப்பா நம்மளும் சீக்கிரத்தில் அந்த விடுதலை பெற்றுக்கொள்வோம் என்று அவைகளும் சந்தோஷப்படும். நீங்களும் நானும் அப்படி மாற வேண்டும் என்பதை இயற்கையெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் நமக்கு கல்லெடுக்க தோணுகிறது. என்ன நோக்கத்தில் கர்த்தர் சொல்கிறான்னு புரிஞ்சுக்கணும். பல்லவ சிங்காசனத்தில் அவர் ஒருத்தர் தான் கர்த்தர். இஸ்ரேலே கேள் உன் தேவனாய் கர்த்தர் ஒரே கர்த்தர். அது இஸ்ரேல் மக்களுக்கு நல்லா தெரியும். அதே தேவன் தான் சொல்றாரு நீங்கள் தேவர்கள்னு. இஸ்ரேலே கேள் உன் தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அதே தேவன் தன் பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார், என்னுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட நீங்கள் தேவர்களாயிருக்கிறீர்கள். நான் சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்களே அவர் தேவர்கள் என்று சொல்லியிருப்பார் என்றால், இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தையை மட்டுமல்ல தேவனையே நமக்குள் கொண்டிருக்கிறோம். அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணமுள்ளவர்களாக இருக்கிறீர்கள். அப்போ கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறோம், அல்லது தேவன் நமக்குள்ளே இருக்கிறார் ஆவியானவர். அப்போ தேவ வசனத்தை அல்ல தேவனையே ஏற்றுக்கொண்டு இருக்கிற நாம் தேவர்கள் என்று தேவன் ஏன் கூப்பிட மாட்டார் என்று கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு மக்களே அப்படி அவர் சொல்வார்னா, சுதந்திரவாளிகள் என்று சொல்லுகிறது வேதம். அதான் அப்படிதான் எழுதுறார் பவுல். எப்படி எழுதுறார் கலாத்தியர்ல, நீங்கள் தேவனுக்கு சுதந்திரவாளியா இருக்கீங்க. உங்க அப்பாவுக்கு சுதந்திரவாளின்னு சொல்லல, உங்கள் அப்பாவுக்கு இருக்கிற அந்த நிலம், உங்கள் அப்பாவுக்கு வீட்டுக்கு சுந்தரவாளின்னு சொல்ல, வானம் பூமி சிருஷ்டித்த தேவன் இருக்கிறாரே யெகோவா தேவன், அவருக்கு நீ சுந்தரவாளி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு இந்த பூமியில் என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் உனக்கு சுந்தரவாளின்னு சொல்லுகிறார். அப்போ கிறிஸ்துவை விட்டுறல, கிறிஸ்துவுக்கு உடன் சுந்தரவாளி, கிறிஸ்துவோட பங்காளி, உடன் பங்காளி அண்ணன். அவர் தேவன் வந்து தகப்பன், கிறிஸ்து நமக்கு சகோதரன். இவர் மூலமாக தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். ஆகவே நாம் இன்றைக்கு தேவனுக்கு சுந்தரவாளிகளாகவும் இந்த நம்முடைய ஆண்டவரோடு சேர்ந்து எல்லாவற்றையும் நாம் அனுபவிக்க உடன் சுந்தரவாளிகளாக இருக்கிறோம் என்றும் வேதம் சொல்கிறது. இதெல்லாம் புத்திரனாக எல்லாமே எப்படி சாத்தியம்?
பிள்ளைகளாக இல்லாமல் எப்படி சாத்தியம்? அதுக்கு தேவன் என்ன செஞ்சார்? அவருடைய ஆவியை நமக்குள் வைத்து விட்டார். ஆமேன். அவருடைய பர்சனாலிட்டியை வைத்து விட்டார். ஆகவே தான் ஆவியின் கனின்னு அங்கே எழுதியிருக்கிறது. அந்த பர்சனாலிட்டி ஆவியின் கனிங்கிறது என்னன்னு நினைக்கிறீங்க? ஆவியின் கனினா நமக்கு புரியல, எப்படி சொன்னால் புரியும்? ஆவியின் கனின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஒன்பதும் தேவனுடைய பர்சனாலிட்டி, கர்த்தருடைய பர்சனாலிட்டி. அதுதான் இயேசுவின் பர்சனாலிட்டி. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்த மிச்சியடக்கம். தேவன் அன்புள்ளவராக இருக்கிறார், நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார், தேவன் சாந்தமுள்ளவராக இருக்கிறார், தேவன் தயவுள்ளவராக இருக்கிறார், தேவன் விசுவாசத்தின் தேவனாக இருக்கிறார். அப்போ எல்லாமே நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதுதான் தேவனுடைய பர்சனாலிட்டி. அப்போது பவுல் என்ன சொல்கிறார்? இந்த பர்சனாலிட்டியெல்லாம் நீங்கள் எடுத்து போட்டுக்குங்க அப்படிங்கிற, இந்த இந்த உடைகளை உடுத்தி கொள்ளுங்கள்ங்கிறார் அப்படின்னு சொல்ற. இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லை. தேவனுக்கு எதுக்கு பிரமாணம்? மனுஷனுக்கு தான் பிரமாணம். பவுல் எழுதுகிறார், பாவிகளுக்கும் தாய் தகப்பன்மார்களை அடிக்கிறவர்களுக்கும் கீழ்ப்படியாதவர்களுக்கும் துன்மார்க்கர்களுக்காகவே தேவன் என்ன பண்ணாராம்? நியாயப்பிரமாணத்தை எழுதி கொடுத்தாராம். இப்படிலாம் நீ செய்யக்கூடாதுன்னு நீதிமான்களுக்கு கொடுக்கலையா? அப்போ நான் சொல்லுகிறேன், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய பர்சனாலிட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணுகிற உனக்கு நியாயப்பிரமாணமே கிடையாது. ஏன் பிரமாணம் கிடையாதுன்னா, பிரமாணத்தை வேண்டான்னு சொல்லலை. ஏன் பிரமாணம் கிடையாதுனா, பிரமாணத்தை பார்த்தீங்கன்னா அது எதை போதிக்கிறதுன்னு தெரியும். இன்னைக்கு தேவனே உனக்குள்ள வச்சுட்டாரு, குட்டி தேவனை போல தேவனுடைய பர்சனாலிட்டி உனக்குள்ள வந்துட்டு, அப்போ உனக்கு பிரமாணம் தேவையா? நீ பிரமாணத்தின் கீழே போனீங்கன்னா மனுஷன் ஆயிடுவேன். பிரமாணத்தை விட்டு வெளியே வந்து தேவனுடைய பர்சனாலிட்டி இந்த ஒன்பதையும் எடுத்து நீ போட்டுக்கிட்டு அதன்படி தேவனுக்கு உண்டாக வாழ்ந்தீன்னா நீ தேவனுடைய புத்திரனாக இந்த உலகத்திற்கு உன்னை வெளிப்படுத்துவன்னு வேதம் சொல்கிறது. ஆதியாகமம் 1 அதிகாரத்தை தான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் இன்றைக்கு நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறார். நீ சகலவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள் என்கிற இடத்திற்கு இந்த பர்சனாலிட்டி நம்மை கொண்டு வருகிறது. இதை சுற்றி தான் வேதம் பேசி கொண்டு இருக்கிறது. நிறைய வசனங்கள் இருக்குது. இயேசுவை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள், அதெல்லாம் நம்ம வர வாரங்களை பார்ப்போம். அவசரமான சொல்ல விரும்பலை. புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள், புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள், கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள், இயேசுவை தரித்து கொள்ளுங்கள்னா ஒரு கோட்டு போட்டுக்கிற மாதிரி போட்டுக்க சொல்லுகிறார். அப்போ அது ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. சரி, இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். எனக்கு இருக்கிற ஆவிய நிமித்தம் இப்பொழுது நான் பர்ஃபெக்டாக இருக்கிறேன், பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்று பவுல் எழுதுகிறார். இயேசுவோடு இணைந்திருக்கிறபடினாலே நான் இப்பொழுது பர்ஃபெக்டாக இருக்கிறேன், பரிபூர்ணம் உள்ளவனாக இருக்கிறேன். அப்போ நான் இன்னைக்கு இப்போ எதுக்காக ஜபம் பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, நான் பர்ஃபெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக ஜபம் பண்ண போகிறதில்ல. ஏன்னா என்னுடைய பர்ஃபெக்ஷனை நான் வந்து விசுவாசிக்கிறேன், நான் பர்ஃபெக்டானவனாக இருக்கிறேங்கிறத விசுவாசிக்கிறேன். இப்போ என்னத்துக்கு ஜபம் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய பர்ஃபெக்ஷனை வாழ்க்கையில் ரிஃப்ளெக்ட் பண்ணணும். நான் எவ்வளோ பர்ஃபெக்டானவங்கிறத என் வாழ்க்கையில் நான் மற்றவங்களுக்கு அதை வெளியே காட்டும்படியாக என் விசுவாசத்தை நான் பயிற்சிவிக்கிறேன். புரியுதா? என்னுடைய ஆத்மாவை என்ன பண்ணுகிறேன், என் ஆவியில் தேவன் என்னை பற்றி என்ன சொல்கிறாரோ அதே பாதையில் என் ஆத்மா நடக்கும்படியாக நான் என்ன பண்ணுகிறேன், அதை ட்ரெயின் பண்ணுகிறேன். அதை ஒரே வார்த்தையில் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, பர்ஃபெக்ஷனுங்கிற வார்த்தை, அதாவது பரிபூர்ணங்கிற வார்த்தையை கொஞ்சம் மாற்றி சொல்லணும்னா, தேவ பக்தியில் நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். தேவபக்தி நிறைய இடத்துல வேதம் சொல்லுகுது. ஆனால் தேவபக்தின்னு என்ன நான் சொல்கிறேன், ஏன்னா அப்படி தேவபக்தின்னு எழுதியிருக்குன்னு. தேவபக்தியை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா, தேவபக்தினா யாருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தேவபக்தி தேவபக்திம்பாங்க. தேவபக்திங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனைப் போலவே வாழ்வதைத்தான் தேவபக்தி என்று சொல்லுகிறது வேதம். அதை பர்ஃபெக்ஷனுங்கிறது கொஞ்சம் மாற்றணும்னா, பரிபூர்ணத்தை கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லணும்னா, காட்லினஸ் தேவபக்தி. தேவபக்தி இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்லணும்னா, தேவன். அதைத்தான் அங்கே அவர் சொல்ல வருகிறார், காண்பிக்கிறார் உங்களுக்கு எப்படின்னு. 2 தீமோத்தேயு 3:5 1-4 வாசிச்சிங்கன்னா நிறைய காரியங்கள் இருக்கும். கடைசி காலத்தில் மனுஷங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு. ஆனால் அதை சபைக்கு தான் எழுதுறாரு. எழுதிட்டு நமக்கு இப்போ அதெல்லாம் நேரம் இல்லை. 3:5 நான் வாசிக்கிறேன். தேவபக்தியின் வேசத்தை தரித்து, தேவபக்தியின் வேசத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். கடைசி காலத்தில் எப்படிலாம் இருப்பாங்கங்கிற கடைசி லிஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது யார் தேவபக்தியின் வேசத்தை தரித்துக்கிறவங்க? யார்? சபைக்கு வெளியே இருக்கவங்களா? இல்லை. யார் இவங்க? சபைக்குள் இருக்கிறவர்கள், கிறிஸ்தவ மதத்திற்குள் இருக்கிறவர்கள். ஆனால் தேவபக்தியின் வேசத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு அப்படிங்கிறார்.
ஆம்பிளிஃபைட் பைபிள் இப்படி வருது, ஹோல்டிங் டு ஃபார்ம் ஆஃப் அவுட்வர்ட் காட்லினஸ் பிராக்கெட் ரிலிஜன் மதம் ஆல்தோ தே ஹாவ் டினைட் இட்ஸ் பவர். எப்படி அதனுடைய பவரை மறுதளிக்க போறாங்க? தேவபக்தியின் வேஷம் தரிச்சிருக்காங்க. ஆனால் தேவபக்தி உண்மையாக இருந்தால் எப்படி இருக்கணும், எப்படி அவங்க தேவபக்தியை மறுதளிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஃபார் தர் கான்டக்ட் நல்லிஃபைஸ் தர் கிளைம் ஆஃப் ஃபெய்த். எதை விசுவாசிக்கிறோன்னு சொல்கிறாங்களோ அவங்க நடக்க எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவங்க நடந்துக்கிற விதம் தேவபக்திக்கு ஏற்ற நடக்கை அவங்க கிட்ட இல்லை. வெளிப்பிரகாரமாக காட்டுற அந்த தேவபக்தியை அவங்க வாழ்க்கையில் காட்ட தவறுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு அப்படின்னு எழுதுகிறார். அவாய்ட் சச் பீப்புள் அண்ட் கீப் ஃபார் அவே ஃப்ரம் த, ரொம்ப தூரமாக அவங்களோட இரு அப்படிங்கிறார். யாரோட? தேவபக்தியின் வேஷத்தை தரிச்சுட்டு ஆனால் அதுக்கான காரியங்கள் இல்லாமல் திருட்டுத்தனமாக பொய் சொல்லுகிறவர்களாக ஒரு மாதிரி இருக்கிற அவர்களை ஓட்டு விட்டு நீ விலகு என்று சொல்லி அங்கே அவர் எழுதுகிறார். சினிமா சீரியல்லாம் நடிக்கிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. சில பார்த்தீங்கன்னா அவங்க நடிப்பு ரொம்ப பிரமாதமாக இருக்கும், அந்த கதாபாத்திரமாகவே மாறிடுவாங்க. நடிக்கிறாங்க ஆனால் அந்த அவங்க எப்படி என்ன மாறிடுறாங்க, அந்த கதாபாத்திரமாகவே மாறிடுறாங்க. ஆனால் நம்மளை அதே மாதிரி நம்மளும் கிறிஸ்தவ கதாபாத்திரத்தை எடுத்து அதை போல் நடிக்கும்படியாக இங்கே வேதம் நம்ம கலைக்கவில்லை. உண்மையாகவே எந்த பாத்திரமாக நாம் நம்மை விசுவாசிக்கிறோமோ அந்த பாத்திரமாகவே செயல்பட வேண்டும் தேவனுடைய ராஜ்யத்தில் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. இது எல்லாமே எங்கன்னு கேட்டிங்கன்னா, தேவனை போல இருங்கிறதுக்கு தான், தேவனை பிரதிபலி அப்படிங்கிறதுக்கு தான் இப்படி எழுதுகிறார். 1 Timothy 3:16 அன்றியும், எல்லாரும் என்னோட சேர்ந்து வாசிங்க, அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், புரஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஏன் இதை உங்களுக்கு இவ்வளவு கவனிக்க சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அங்க எழுதியிருக்கிற ஒரு வார்த்தை தேவ பக்திக்குரிய ரகசியமானது அப்படின்னு எழுதுறார். ரகசியம், ரகசியம்ங்கிற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் 27 முறை வருகிறது. பவுல் தான் அதிகமாக எழுதுகிறார், இந்த ரகசியத்தை தேவன் எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார், ஒப்பு கொடுத்தாரு. ஆனால் இந்த ஒரு இடத்துல தான் தேவபக்திக்குரிய ரகசியம்னு ஒரே ஒரு இடத்துல தான் வருகிறதாம், தேவபக்திக்குரிய ரகசியம். அப்போ அதை நம்ம சரியாக பார்க்கணும். இதே கொலோசேர் 1:27 நீங்கள் பார்க்க வேணாம், சொல்றதை கேட்டுங்க. கொலோசேர் 1:27 எழுதியிருக்கிறது, கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அப்போ எங்கே கொண்டு வர்றாரு? தேவ பக்திக்குரிய ரகசியம் ஒரு பக்கம் இருக்கட்டும், கிறிஸ்துவே இன்னைக்கு மகிமை நம்பிக்கையாக நமக்குள்ள இருக்கிறது ரகசியம். அப்போது என்ன சொல்ல வருகிறார்? இந்த தேவ பக்திக்குரிய ரகசியம் என்பது நம்மளுடைய விசுவாசம் இந்த ரகசியங்களின் மேல் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக மாற வேண்டும். எதையோ ஒன்று வேதம் ரகசியம்னு சொல்லுதுன்னா அதை கொஞ்சம் கவனித்து பார்த்து அந்த ரகசியங்கள் மேலே நாம் வேர் கொண்டவர்களாக விசுவாசத்தில் வளர வேண்டும். அதில் பிரதானமானது என்ன? தேவன் எனக்குள் இருக்கிறார் என்கிறது தான் அந்த ரகசியம். இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது இந்த ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார்னு. தேவபக்திக்குரிய ரகசியம் அப்படின்னு எழுதியிருக்கு இல்லை, இந்த இடத்துல தேவபக்திங்கிறது ரெண்டு விஷயங்களை குறிக்குதான். ஒரு சில இடத்துல தேவபக்தின்னு வருது, இன்னொரு இடத்துல தேவ நீதி அல்லது நீதி நீதியாய் நடக்கிறது தான் தேவபக்தின்னு சொல்லுது. தேவபக்தினா என்ன? தேவன் எந்த நீதியை எதிர்பார்க்கிறாரோ அந்த நீதியின்படி நடப்பது இல்லையா. அப்போ இயேசு பற்றி என்ன சொல்லுகிறது? இயேசு ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார் அப்படின்னு இருக்கு. இந்த இடத்த பார்க்கிற வேத வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க? நீதியுள்ளவர் என்று சொல்லும் பொழுது அந்த அரமை மொழியிலேருந்து அவங்க சொல்கிறாங்க. அறமைக்கு வந்து பவுல் உபயோ அந்த நாட்களில் இயேசுவும் பேசியிருக்கிறாரு, பவுல் அப்படிப்பட்ட பின்னணியிலிருந்து வந்தவரான். அந்த அறமை அர்த்தத்தில் அவங்க சொல்கிறாங்க, ரெண்டு விதமான நீதி உள்ளவராக இயேசு விளங்கினாராம். ஒன்று, ஒரு ஆசாரியன் எந்த விதமான நீதியோடு இருக்க வேண்டும். ஆமேன். இஸ்ரேல் மக்களுக்குள் தேவன் வைத்த ஆசாரியர்கள் பார்க்குறோம் இல்லையா, கர்த்தருடைய ஊழியம் செய்கிற ஆசாரியர்கள் எந்த விதமான நீதியோடு நடக்க வேண்டுமோ அந்த வித நீதியோடு இயேசு காணப்பட்டார்.
ரெண்டாவது ராஜாக்களிடத்தில் தேவன் என்ன நீதி எதிர்பார்த்தாரோ அந்த விதமான நீதி உள்ளவராகவும் இயேசு காணப்பட்டார். இன்னும் சொல்லப்போனால் ராஜாவுக்குரிய நீதியும் அவரிடத்தில் இருந்தது, ஒரு ஆசாரியனுக்குரிய நீதியும் இருந்தது. ஆகவே தான் அவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியர் என்று வேதம் சொல்கிறது. மெல்கிசேதேக்கை நீங்கள் அதிகாரத்தில் வாசிச்சிங்கன்னா அவன் நீதியும் நீதியின் ராஜாவாக இருந்தான். மெல்கிசேதேக் என்பதற்கு நீதியின் ராஜா என்றும் சமாதானத்தின் ராஜா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று சொல்லப்பட்டிருக்கோம். அப்போ இயேசு என்ன விதமான நீதி உடையவராக இருந்தாராம்? ஒரு ராஜாவுக்குரிய நீதியும் ஒரு ஆசாரியனுக்குரிய இந்த ரெண்டு நீதியும் உடையவராக இயேசு இருந்தார். அப்போ இந்த இடத்துல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நம்மளை எப்படி மாற்றிருக்கிறாரு? வெளிப்படுத்தல் 1:6 சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக எப்படி நிறுத்தியிருக்கிறார்? ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் நிறுத்தியிருக்கிறார். அப்போ இன்னைக்கு தேவன் நமக்கு நீதியை கொடுத்துருக்கிறார்னா நம்ம சொல்கிறோம், தேவ நீதி எனக்கு இருக்குது, தேவ நீதி எனக்கு இருக்குன்னு. என்ன விதமான தேவ நீதி இயேசு கொடுத்துருக்கிறார்னா, ஒரு ராஜாவுக்குரிய நீதியையும் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஒரு ஆசாரியனுக்குரிய நீதி, டபுள் போஷனை என்ற கேஸ் நமக்கு கொடுத்துருக்கிறார். அந்த இடத்துல எப்படி அவங்க சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த இப்போ எழுதியிருக்குல்ல, ஆவியிலே நீதியுள்ளவன் விளங்கப்பட்டார், தேவதூர்கள் காணப்பட்டார். இது வந்து ஒரு போயம் மாதிரி இருக்குதான், ஒரு பாட்டு போல எழுதியிருக்குன்னு சொல்கிறாங்க. பவுல் வந்து அதை வந்து ஒரு பாட்டு போல எழுதியிருக்கிறாராம். அது அதிகமான அர்த்தத்தை உள்ள பொதிந்த ஒரு காரியம் சொல்கிறாங்க. எப்படின்னா, ஒரு ட்ரெஸ் தைக்கும்போது அதில் சில பார்டர் வச்சு அழகாக தைக்கிறாங்க இல்லையா, அதை போல் ஒரு பாட்டாக ஒரு சங்கீதம் போல் இதை எழுதியிருக்கிறார். வாசிக்கிறதுக்கு ரிதமாக வர்றது போல். எப்படின்னா, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவியில் நீதியிலிருந்து விளங்கப்பட்டார், தேவதூர்களால் காணப்பட்டார், புரஜாதிகளத்தில் பிரசங்கப்பட்டார், உலகத்தில் விசுவாசிக்கப்பட்டார், மகிமையில் எடுத்துக்கொள்ளப்பட்டார்ங்கிறது வந்து ஒரு பாட்டு போலையாம். அவர்கள் சொல்லுகிறார்கள், புதிய ஏற்பாட்டு சபையில் அன்னைக்கு இதை ஒரு பாட்டாகவே பாடினார்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவியில் நீதியுள்ளவராக விளங்கப்பட்டார். தேவ பக்திக்குரிய ரகசியம் என்று இந்த இடத்துல எதுக்கு சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அது மகா மேன்மையுள்ளதான். ஏன் அது மகா மேன்மை உள்ளது? அது அவருக்காக அல்ல, உங்களுக்காகவும் எனக்காகவும் மகா மேன்மை உள்ளது. அது எப்படி சொல்லணும்னா, அவருடைய நீதியை கொடுத்திருக்கிறார், அவருக்குள் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் என்ன? ஒரு நீதி அல்ல, ராஜாவின் நீதியும் ஆசாவுடைய நீதியும் இன்னைக்கு உங்களுக்குள்ள கொடுத்திருக்கிறார். அப்போ கர்த்தருக்கு ஆசாரியர்களாக ஊழியம் செய்ய வேண்டிய நீதியும் நமக்கு இருக்குது, ஒரு ராஜாவாக தேவனை போல ஆளுகை செய்கிற நீதியும் இருக்குது. அது எப்படி வெளிப்படும்னா, அது கேரக்டரில் தான் வெளிப்படும். நீதியாய் அவர்கள் எப்படி தாவீது நீதியாய் அரசாட்சி செய்தான்னு பார்க்குறோம். கர்த்தருக்கு பிரியமானவனாக இயேசு இந்த பூமியில் வந்து தன்னை தேவனுடைய குமாரன் என்று உயர்த்தாமல் எப்படி அவர் நீதியாக எல்லாருக்கும் தீர்ப்பு செய்தார்னு பார்க்குறோம். ஆமென். அவர் கண் கண்டபடி தீர்ப்பு செய்யவில்லை, நீதியாய் தீர்ப்பு செய்கிறவர். தன்னை பற்றி கூட எல்லாரும் தப்பாக பேசினப்ப அவர் அவங்கள பற்றி பேசவே இல்லை, நீதியாய் தீர்ப்பு செய்கிற பிதாவுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ இன்னைக்கு தேவர்களாக இருங்க அப்படின்னா நிறைய பேருக்கு என்னன்னா, ஒரு சிங்காசனத்தை போட்டு உட்கார்றதை பற்றி நினச்சிக்கிறாங்க. அப்படிப்பட்ட தேவர்களாக இல்லை, தேவ பக்தியோடு தேவ நீதியையும் தேவன் எதிர்பார்க்கிற அவருடைய குணாதிசயங்களையும் ரிஃப்ளெக்ட் பண்ணி தேவ ஆவியானவர் மூலமாக நாம் தேவனையே அவருடைய பர்சனாலிட்டி என் வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். ஒவ்வொரு விசுவாசியின் வாழ்க்கையிலும், ஊழியக்காரன் முதல் கடைசியாக இருக்கிற விசுவாசிகள் வரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் தேவ புத்திரர்களுக்கு ஏற்ற பர்சனாலிட்டி, அது முக்கியமாய் தேவன் விரும்புவது. மறுபடியும் சொல்கிறேன், அது நீதியின் பர்சனாலிட்டி. தட் இஸ் த பர்சனாலிட்டி ஆஃப் காட்லினஸ், தட் இஸ் த பர்சனாலிட்டி ஆஃப் ரைச்சியஸ்னஸ். அது ரெண்டு விதமான நீதியை தேவன் கொடுத்துருக்கிறார். ஆசாரிய நீதியும் கொடுத்துருக்கிறாரு, அவர் ராஜரீகமான நீதியும் கொடுத்துருக்கிறார். அப்போ அதைத்தான் பவுல் அங்கே ரகசியம் என்று எழுதுகிறார். அப்போது தேவ பக்திங்கிறது, தேவ பக்தினா ஏதோ ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது, பக்தியாக நடந்துக்கிறது, பக்தியோடலாம் காண்பிச்சுக்கிறது மட்டுமல்ல, அப்படி இருந்தால் தப்பு இல்லை. ஆனால் உண்மையாகவே அதன் பலனை மறுதளிக்கக்கூடாது. அதோடைய உண்மையான காரியத்தை வெளி வேஷத்தை போட்டுட்டு வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் கூட தேவனுக்கு தேவன் முன்னாக போய் சந்தோஷமாக தைரியமாக போய் டாடி அப்படி நிற்கிற இடத்துல இருக்கணும். உள்ளே வரும்போதே ஓடி போயிடலாமா அப்படி சுற்றின்னு நினைக்கக்கூடாது. தைரியமாக தேவ சமூகத்துக்கு போகணும். ஆமேன். ஏசு தைரியமாய் தேவ சமூகத்துக்கு போனது போல நம்ம கூட அப்பா பிதாவே என்று தைரியமாய் தேவ சமூகத்திற்கு போவதைத்தான் தேவன் விரும்புகிறார். போயிட்டு சும்மா வரக்கூடாது, வெளியில் வந்து அவரை போலவே நாம் செயல்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். இதைத்தான் குட்டி தேவர்களுக்குள்ளான காரியமாக இருக்கிறது. ஆஸ்தி ஐஸ்வர்யம் இதெல்லாம் பற்றி பேசுகிறோம்,
தேவன் வந்து ஆஸ்தி கொடுக்கிறார், ஐஸ்வர்யம் கொடுக்கிறார், எல்லாம் கொடுக்கிறார். அதை எல்லாத்த விட நீதியை கொடுத்துருக்கிறார். அமேன். நீதியாய் அரசாள வேண்டும் என்று விரும்புகிறார். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிற பிரதானமான காரியம். எப்பெல்லாம் அவங்க அதை மிஸ் பண்ணாங்களோ அவங்க சத்ருவினால் ஒடுக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கி நம்ம வந்து நான் சொல்கிறேன், சந்தோஷமாக சொல்கிறேன், தேவனுக்கு பிரியமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே நம்ம பாதுகாத்துக்கிட்டோன்னு நம்ம பாதுகாத்து கொள்வோம் என்று சொன்னால் சத்துருக்களை மடங்கடிப்பது உங்கள் என்னுடைய வேலை இல்லை, அது தேவனுடைய வேலை. தேவன் யுத்தம் செய்வார். சத்ரு ஒரு ஒன்றுத்துக்கும் உதவாதவனாக மாற்றுறது எது தெரியுமா? பிசாசை ஒரு மட்டமானவனாக உங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே செய்ய முடியாதவனாக மாற்றுவது என்ன தெரியுமா? தேவ நீதி. அதற்குள் நாம் நடக்கும்போது தலை நிமிந்து தைரியமாக நடக்கலாம். மறைவான பாவங்கள் இல்லாமல், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை இல்லாமல் நாம் காத்து கொள்ளும் போது நம்ம தலை நிமிந்து நடக்கலாம். சத்ரு உங்கள் காலின் கீழே இருப்பான். அமேன். அதை எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? குறைந்தபட்சம் சத்ருவுடைய தலையை நம்ம காலுக்கு கீழே வைக்கிறதுக்காகவாவது நாம் தேவ நீதியில் நடக்க வேண்டும். எழுந்து நிற்போம்.